ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் டாப்பிக்கில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் திஸ் வீடியோ, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான வீடியோவாக இருக்குங்க கண்டிப்பாக. அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாட் இஸ் ஜான்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஃப் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஹிஸ் ஏஜ் வில் பி 5 times ஹிஸ் 5 இயர்ஸ் பேக். ஜானுடைய ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜானுடைய ப்ரெசன்ட் ஏஜை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இஃப் ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்னா 10 வருஷத்துக்கு அப்புறம்னா எக்ஸ் பிளஸ் 10. ப்ரெசன்ட் ஏஜ் பிளஸ் 10 இயர்ஸ், அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? His age will be 5 times his age 5 years back. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸுங்கிறது ப்ரெசன்ட் ஏஜ், 5 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸ் மைனஸ் 5. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 times, 5 times 5 × x − 5. இப்போ நமக்கு இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஜானுடைய ப்ரெசன்ட் ஏஜ் கிடைச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம், சாரி நம்ம −25 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் அந்த சைட் கொண்டு போனோம்னா 4x, அண்ட் தென் 25 − 10 = 15. எக்ஸ் ஈக்குவல் டு 15/4. இதான் நம்மளுடைய சொல்யூஷன். டெசிமல் பாயிண்ட்ல சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, சரத் இஸ் 60 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் சந்தோஷ் இஸ் 80 இயர்ஸ் ஓல்ட். சரத்துடைய ஏஜ் 60 இயர்ஸ், சந்தோஷுடைய ஏஜ் 80 இயர்ஸ். ஹவு மெனி இயர்ஸ் எகோ வாஸ் த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 4:6? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:6 இருக்குன்னு கேட்டுக்காங்க. சரத்துடைய ஏஜ் 60, சந்தோஷுடைய ஏஜ் 80, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் 4:6 ரேஷியோல இருக்குன்னு கேட்டுக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வருஷம் எவ்வளவு வருஷம் முன்னாடிங்கிறத இந்த எக்ஸ், ஓகேவா, முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருந்தா ஆட் பண்ணியிருப்பேன், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்ஷன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ரேஷியோ என்ன? 4:6. இதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 6 × 60 − 6x = 320 − 4x, which is 2x equal to 40. X பார்த்தீங்கன்னா 20. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:6 இருந்திருக்கும். இப்போ 60 − 20 = 40, 80 − 20 = 60. 4:6 ரேஷியோ வந்துருச்சு, இந்த ரேஷியோ தான் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் க்வெஸ்சன் பாருங்க, த ரேஷியோ ஆஃப் ரோகன்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் எகோ அண்ட் த ராகுல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் இஸ் 1:1. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இஃப் அட் ப்ரெசன்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 5:3. ரோகனுடைய ஏஜும் ராகுலுடைய ப்ரெசன்ட் ஏஜும், இவங்க ரெண்டு பேருடைய ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:3. இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ. அதுக்கு மேலே கொடுத்துருக்க பாயிண்ட் இப்போ படிச்சு பாருங்களேன். த ரேஷியோ ஆஃப் ரோகன்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் எகோ, ரோகனுடைய ஏஜ் 4 இயர்ஸ் எகோ. அதாவது இப்போ ரேஷியோவில் கொடுத்தா நம்ம எப்பவுமே எக்ஸால மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 5x/3x இதான் நம்மளுடைய பேஜ் ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் ரோகன்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் எகோ, ரோகனுடைய ஏஜ் 4 இயர்ஸ் எகோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் 4. அண்ட் ராகுல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ், ராகுலுடைய ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ், 4 இயர்ஸ்க்கு அப்புறங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 1:1 கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுடைய ஏஜ் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ராகுல்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஹென்ஸ் ஆஃப்டர் ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான்.
அண்ட் ராகுல்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் எக்கோ. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க, மேல +4 வரணும், கீழே -4 வரணும், அதனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 5x -4 is equal to 3x +4 தான் நம்மளுடைய இப்போதே கொடுத்துருக்க ரேஷியோட ஈக்குவேஷன். 2x equal to 8, x equal to 4, x வேல்யூ 4. இப்ப நம்மளுடைய ரோகன் அண்ட் ராகுல் இவங்களோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு பாருங்களேன், 5x is to 3x. x எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா இவங்களோட பிரசன்ட் ஏஜ் 5 × 4 = 3 × 4 = 12. இது இவங்களோட பிரசன்ட் ஏஜ். க்வெஸ்சன் என்ன பாருங்க இப்போ, தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ரோகன்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் ஹென்ஸ். ரோகனுடைய ஏஜ் 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும், 20 + 4 = 24 ஆயிருக்கும். அண்ட் ராகுல்ஸ் ஏஜ் 4 இயர்ஸ் எகோ, ராகுலுடைய ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவா இருந்திருக்கும், 12 - 4 ஸோ 8 ஆயிருக்கும். இப்போ இதனோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க, 8 கேன்சல் ஆகுமா, 3 is to 1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். தேர்ட் நம்மளோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா 3 is to 1. நம்ம அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க, சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல் பை 7 இயர்ஸ். இஃப் தேர் ஏஜஸ் ஆர் இன் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் 7:9, ஹவு ஓல்ட் இஸ் சச்சின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சச்சினும் ராகுலும் அவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணி ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்ப என்னன்னா, சச்சின் வந்து ராகுலை விட 7 வருஷம் சின்ன பையன் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ராகுலோட ஏஜ நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். சச்சினோட ஏஜ் அப்படின்னா எவ்வளவா இருக்கும், சச்சினுடைய ஏஜ் எவ்வளவா இருக்கும், x - 7. 7 வருஷம் சின்ன பையன் சொல்லியிருக்காங்க, சோ x - 7. இப்போ இதனுடைய ஏஜ் ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சச்சின் இருக்கு, சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல் பை 7 இயர்ஸ். சோ சச்சின் இஸ் டு ராகுல் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏஜஸ் ஆர் இந்த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் 7:9 அப்படின்னா, சச்சினோட ரேஷியோவும் ராகுலுடைய ஏஜ் ரேஷியோவும் பாத்தீங்கன்னா 7:9 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு, இதை வச்சு நம்ம சச்சின் உடைய ஏஜ் மட்டும் கால்குலேட் பண்ண முடிஞ்சது. 9 × 9x - 63 = 7x, 2x = 63, x = 31.5, x வேல்யூ 31.5. இப்போ சச்சினோட ஏஜ் பார்த்தீங்கன்னா x - 7 சொல்லியிருக்கோம், 31.5 - 7 இஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24.5, அதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆன்சர் இஸ் 24.5, இதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஃபோர்த் நம்மளோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 24.5. அடுத்து நம்ம ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆயிஷாஸ் ஃபாதர் வாஸ் 38 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வென் ஷி வாஸ் பார்ன். ஆயிஷாவுடைய அப்பாவுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஆயிஷாவுடைய ஃபாதருடைய ஏஜ் 38 இயர்ஸ் ஓல்ட் வென் ஆயிஷா வாஸ் பார்ன். வென் ஷி வாஸ் பார்ன், அது ஆயிஷாவை தான் குறிக்குது. வைல் ஹர் மதர் வாஸ் 36 இயர்ஸ் ஓல்ட் வென் ஹர் பிரதர் 4 இயர்ஸ் எங்கர் டு ஹர் வாஸ் பார்ன். இவ்வளவோட 4 வருஷம் சின்ன பையன் அவங்களோட பிரதர். அவன் பிறக்கும் போது அவங்க அம்மா வயசு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுடைய வயசு 36 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் பிறந்திருக்கான். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய ஏஜ் என்னவா இருந்திருக்கும், 36 இருக்கு இப்போ. அதாவது அவங்க பிரதர் பிறக்கிறப்ப 36 இருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு இருந்திருக்கும், 36 இருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 32. பிரதர் பிறக்கிறப்ப அப்பாவுடைய ஏஜ் எவ்வளவா இருந்திருக்கும், 38 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவா இருந்திருக்கும், 42. 38 + 4 ஆன்சர் இஸ் 42. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க 6 இயர்ஸ். இதான் நம்மளுடைய ஃபிஃப்த் சம் உடைய சொல்யூஷன், இதான் லாஸ்ட் சம் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.